गजाननम्बुदकणादिसेवितं कवित्तजम्बु बरक्षारभक्षितम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्गजं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे शर्वार्धशादके चरण्ये त्रयं गौरि नारायणि नमोऽस्तु दे अरणमः ஹர ஹர மகாதேவ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் நான் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர் ஒவ்வொரு நாளும் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ராசி உண்டான பலாபலன்களை பார்த்துட்டு இருக்கோம் நான் தினம் தினம் சந்திக்கக்கூடிய நிறைய பேர் எங்ககிட்ட கேட்கும்போது சார் உங்கள் நிகழ்ச்சியில் நான் வந்து திருமணத்துக்காக பார்த்துருந்தேன் துர்காம்பாளுக்கு மஞ்சள் வைத்து பூஜை பண்ண சொன்னேன் நான் போய் கோயிலில் போய் பண்ணினேன் நல்ல பலன்கள் கிடச்சிது மன சந்தோஷமாச்சு இந்த குழந்தைக்கு திருமணம் ஆகுமாங்கிற நிலையில் இருந்துன்னு இருந்தோம் தினம் தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போனதுக்கப்புறம் நானும் ஆற்றுக்காரும் இன்னும் இப்படி ஆகிடுத்து எங்கே போனாலும் கேட்டுன்ருக்காளே நம்ம குழந்தைக்கு ஆகுமா ஆகாதாங்கிற வருத்தத்தில் இருந்தோம் ஆனால் ஆன்மீக தகவலில் நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருந்தது இதுக்கு புது யுகத்துக்கு தான் நன்றி சொல்லணும்னு அப்படின்னு அந்த மாதிரி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இந்த பக்தி இறைவன் மேலே வச்சுருக்கக்கூடிய பக்தி தீராத பக்தி அதில் நமக்கும் நம்ம குழந்தைக்காகவும் எப்படி பண்ணிக்கிறது என்னென்ன பிராயஸ்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரத்தில் ஆன்மீக நிகழ்ச்சி ஆக இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்பு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு உத்திரட்டாதி இன்றைய திதி அஷ்டமி காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி நட்சத்திரம் போரட்டாதி நாளோ குரு பகவானுடைய வியாழக்கிழமை நட்சத்திரத்துக்குண்டான அதிபதியும் குரு பகவான் தான் நாளுக்குண்டான அதிபதியும் குரு பகவான் தான் இப்போ குரு பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் நிறைந்த நாள் இன்றைக்கி ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக குரு அப்படிங்கிற ஸ்தானம் குரு அப்படிங்கிற விஷயம் எந்தெந்த பலன்களை குறிக்கப்படுறது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்போம் சார் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்லுவான் அதே மாதிரி திருமண காலத்தை கடந்த வயது அப்படின்ட்டு சொல்லுவா ஒன்று நினச்சிட்டே இருக்கேன் சார் தொண்ணூற்றொம்பது சதவீதம் நடக்கிறது திருப்பி என்னமோ தளங்களாகிடுது ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் பார்த்துட்டோம்னா குரு பலம் கம்மியாக இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் சொல்லலாம் குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லுவா இல்லையா அதுதான் ஆக குருவுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு இன்றைக்கி குருவுடைய நட்சத்திரமும் அதே சமயத்தில் குருவுடைய கிழமையும் நடஞ்ச நாள் இந்த நாள் அன்னைக்கு குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யா நாம் மூர்த்தையே நம குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அவ்வளோ விசேஷம் வாய்ந்த நல்ல நாள் அன்னைக்கு குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுறது சுண்டக்கடலை மாலை போடுறது முள்ள புஷ்பத்தை சாத்துறது குரு பகவான்கிட்ட போய் அர்ச்சனை பண்ணுறது தீபங்கள் ஏற்றுறது கல்யாணத்துக்காக படிப்புக்காக வேலைக்காக வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியவர் சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட நம்ம என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றக்கூடியவரான் கையில் தர்ப்பம் வச்சுட்டுருப்பார் பூஜைகள்லாம் பார்த்துட்டுனா அந்த பிராமணா வந்து கையில் தர்ப்பையை இருப்பார் உங்களுக்கு பதிலாக நான் பிரதிநிதியாக இருந்து இந்த பூஜையை நடத்தி கொடுக்குறேன் திருப்பியும் நம்ம தட்சிணையை வாங்கும்போது இந்த பூஜையினுடைய பூர்ணமான பலன் உங்களுக்கு வரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுவான் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ஜபமாலை தர்பை இதெல்லாம் கையில் வச்சுண்டு ரொம்ப அழகாக உங்கள் பிரதிநிதியாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்துருவார்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி பார்த்தோம் அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் ராசி என்பர்களே அஸ்வின் நட்சத்திரத்தில் நான்கு பாதம் பரணி நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கிருத்தி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷராசி என்பர்களுக்கு இன்றைக்கி அற்புதமான நாள் நல்ல நல்ல செய்திகள்லாம் காதில் கேட்பேன் இந்த தினத்தில் பிரயாணம் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் எதிர்பார்க்குறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் நல்ல செய்திகளும் உண்டு வீட்டில் யாரானும் வயசானவா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் திடீர் விரயங்கள் சில நேரங்களில் இருந்துருக்கிறதெல்லாம் தடுக்கிறதுக்கு சுப விரயம்னு சொல்லுவாள் கோயில் கைங்கரியம் பண்ணுறது கல்யாண காரியங்கள் பண்ணுறது குழந்தைக்கு படிப்புக்காக செலவு பண்ணுறது குழந்தைகளுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி விரயங்கள்லாம் தடுக்கிறதுக்கு இந்த பரோப கிரகரமாக இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த விரயங்கள் சுப விரயமாகிடும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இந்தந்த காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு விசேஷகரமாக இருக்குது இன்றைய தினத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இரண்டு ஏழு அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கங்காட்டி திருமண காரியம் எதிர்பார்த்த வாழ்க்கெல்லாம் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் முயற்சி பலிதத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்கள் கிருத்திய நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரத்தில் நான்கு பாதம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு பக்திமயமான நாள் நினச்ச காரியங்கள்லாம் கூடக்கூடியது இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற காரணத்துக்கு முதன்மையான விஷயம் யாருன்னு பார்த்தா பகவான் தான் இறைவன் இல்லாது ஒரு காரியமும் நடக்காது ஓர் அணுவம் அசையாதுன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே அவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சாச்சு அவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது இந்த மாதிரி பக்திமயமான நாள் குலதெய்வ ஆலயங்கள் இஷ்ட தெய்வ ஆலயங்கள் கிராம தெய்வதங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறதுக்குண்டான உரிய நாளாக என்ற இது இருக்கும் கடன் தொல்லை இருந்த ஆளுக்கெல்லாம் அந்த தொல்லைகள் தீரும் வீட்டில் ஏதேனும் பேச்சில் சண்டை இருந்த ஆளுக்கெல்லாம் ஒற்றுமைகள் கூடி வரும் சாதாரணமான விஷயத்தை மனசில் பெருசாக போட்டு பயப்பட வேண்டியதில்லை சாதாரணமான விஷயத்த மனசில் போட்டு யோசிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது அதனால இறைவனுடைய நாமங்கள் சொல்ல 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 அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் தெரிந்துடும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு நவகிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்கள் மிருகசீஷ நட்சத்திரத்துல மூன்று நான்கு பாதம் திருவாரூர் நட்சத்திரத்துல நான்கு பாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திர பகவான் ஆகப்பட்டவர் பத்தாம் இடத்துல இருக்கார் இன்றைக்கி சந்திர பகவானாகப்பட்டது ஒம்பது பத்தில் இருக்கங்காட்டி அற்புதமான நாள் பிரயாணங்கள் மனசில் நினச்சின்னு இருக்கிற வாழ்க்கெல்லாம் காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும் ரொம்ப நாளாக யோசிக்காத சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி யோசிச்சுட்டு இந்தா இவ்வளோ விரயங்கள் ஆகிட்டு இருக்கேன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இவ்வளோ விரயமாயிட்டிருக்கேன் எதிர்காலத்தில் என்ன பண்ணுறது குழந்தைகளுக்கு என்ன சேமிக்கிறது வியாபாரங்களுக்கு என்ன பண்ணுறது தொழிலுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் இருக்கும் நண்பர்கள்ட்ட அதை பற்றி பேசுகிறது வீட்டில் அதை பற்றி பேசுகிறது தாய் தந்தையாட்டை அதை பற்றி பேசுகிறது அவளுடைய அனுகிரகத்தோடு எந்த காரியத்தை பண்ணாலும் அந்த காரியத்தில் ஜெயிக்க முடியும் கனவுகள்லாம் பலிதம் ஏற்படும் திருமண காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் உங்கள் ராசியிலேயே புதன் இருக்கார் எதையுமே யோசித்து செய்வல் சில நேரங்களில் சில விரயங்களை மட்டும் யோசிக்க முடியாமல் இருந்துருக்கும் மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு அனுகூலியமான நாள் சில விஷயங்கள்லாம் முடிவெடுத்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக உண்டான யோகங்கள் நிறையா இருக்குது பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் நிறையா பேர் பார்த்துட்டேனா மாஸ்டர் டிகிரி படித்தவா மேன் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பா அதெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் டாக்டரேட் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற நல்ல செய்திகள் வந்து சேரும் மருத்துவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிற வாழ்க்கு நல்ல முன்னேற்றங்கள் ரொம்ப நாளான விரயங்கள்லாம் இந்த விரயத்தெல்லாம் தீர்ந்து திருப்பியும் தொழில் ஆரம்பிக்கணும் நல்லபடியான முன்னேற்றங்கள் வரணும்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பில் நல்ல வெற்றிகரமாக அமையும் புதிய வாகனங்கள் வாங்கிக்கிறது சில நேரங்களில் உடல் உபாதைகள் யதார்த்தமாக இருந்துட்டு அதுக்குண்டான மருத்துவங்களில் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கறதா இருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு பிடித்தமான உணவு பிடித்தமான உடை பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்களே மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம் பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம் உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் மகம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை சந்திராஷ்டமம் சில புதிய முயற்சிகள் எடுக்கிறதெல்லாம் தடுத்துக்கிறது நல்லது ஏதேனும் சில தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் அதை பற்றி யோசிக்கவே வேண்டியதில்லை ஏன்னா நல்லதுக்கு தான் தடங்கள் வரும் இந்த பூர நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் இன்றைய தினத்தில் நவகிரக வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏதேனும் பெருசாக தடங்கள் அதெல்லாம் போயிடும் கவலையே பட வேண்டாம் மாலையில் வரைக்கும் தான் இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள் கிடையாது சில தாக்கங்களில் இருந்துட்டு இருந்தாலும் அதை பெருசாக நீங்கள் பொருட்படுத்த மாட்டேன் இவங்க ராசி வந்து ஸ்திர ராசின்னு பேர் தெய்வ அனுகிரகம் கொண்ட ராசி மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கங்காட்டி நல்ல விஷயங்களை தான் பேசுவேன் நல்லதையே செயல்படுவேன் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நிச்சயம் உண்டு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசு பக்ஷி பிராணிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு உணவு அளிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரும் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு நடராஜர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்கள் உத்திர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம் சித்திரை நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாள் எந்தெந்த விஷயங்கள்லாம் நினச்சிட்டு அதெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் என்னுடைய தாத்தா காலத்திலேருந்து இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பா பண்ண தொழிலையே மகன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பா பண்ண தொழிலே நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக எங்கள் பாரம்பரிய தொழிலை திருப்பி என் குழந்த பண்ணலாமா இந்த மாதிரி யோசனைகளுக்கெல்லாம் நல்லபடியான முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு மேற்படிப்புக்கு நன்னாக இருக்கும் திருமண காரியங்கள் முடிவெடுக்க முடியாதவா ஒரே குழப்பங்கள் இருந்தவாள்லாம் இந்த நாளில் நல்லபடியாக தீர்க்கமாக முடிவெடுத்து இந்த சம்பந்தம் நமக்கு சரி இதை எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வியாபாரங்கள் அனுகூலியமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சொந்த தொழில்களில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துடும் மனசில் இதை பண்ணியே தரணும்னு வாகனத்தில் வேகமாக போகிறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு படிப்புக்கு நன்னாக இருக்குது இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிலம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு துலாராசி என்பர்களே சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சேதிப்பேன் நீங்கள் அமைதியாக இருக்கிறது எதுக்குன்னே யாருக்கும் புரியாது இந்த மாதிரி அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் சாணக்கியத்தனமாக யோசித்து விவேகமாக யோசிச்சு இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு சரி சரி வர செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும் சேமித்து வைத்த பொருட்கள் மூலமாக யாருக்கேனும் சொந்த பந்தங்களுக்கு பிரியமானவர்களுக்கு எதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகங்கள் உண்டு வேலை வாய்ப்பில் தடங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தவாளுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருந்த தினத்திலிருந்துன்றிருக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடும் மனசில் இருந்த கவலைகள்லாம் தீரும் வெற்றிகள் நிச்சயம் உண்டு மறதியில் சில பொருட்களை எங்கேயாவது வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே சமயத்தில் வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனை இடம் சம்பந்தமான சகோதர சகோதரிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் பேச்சுவார்த்தையில் தீரும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை திருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு விரச்சிகிராசி என்பவர்களே விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கேட்டே நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி எந்த காரியத்தை கொடுத்தாலும் கச்சிதமாக அந்த வேலையை முடிச்சிடுவேன் படிக்கக்கூடிய புது முயற்சிகள்லாம் வெற்றியை தரும் வேலை வாய்ப்பில் அதே இடத்துல மேல் நல்ல பேர் உண்டான வாய்ப்புகள் உண்டு முதலாளி மூலமாகவும் தனக்கு மேல் அதிகாரியின் மூலமாகவும் பாராட்டுதல்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள் இன்றைய தினம் சில நேரங்களில் நமக்கு ஜாதகம் சரியில்லை திசா புத்தி சரியில்லையே நமக்கு ஏன் இப்படி இருக்கேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கையில் அந்த வருத்தங்கள் குறைஞ்சோடும் மனசளவில் எடுத்துக்கவே வேண்டாம் பயங்கள் போயிடும் கனவுகள் பழுதமாகும் மனசில் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நமக்கு இல்லைனாலும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கும்னு நினச்ச விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் உச்சியராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு தனுர் ராசி நேர்கள் மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம் பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம் உத்ராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தின் நான்காம் இடத்தில் இருக்கங்காட்டி இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் சுக்கர பகவானுடைய பார்வை நேரம் உங்கள் ராசியை பார்க்கறங்காட்டி செல்வங்கள் கூடி வரக்கூடியதாகும் சில நேரங்களில் பணத்தட்டுப்பாட்டுக்கு கடன் சம்பந்தமான உபாதை இருந்த வாழ்களுக்கெல்லாம் நண்பர்கள் மூலமாக தெரிந்தவர்கள் மூலமாக உதவி கேட்ட இடத்துலேயோ அதற்குண்டான ஏற்பாடைய அந்த கடன்கள்லாம் தீர்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது புதிய வீடு மனை வாகனங்கள் வருங்காலத்தில் வாங்கிறதுக்கு உண்டான உத்தேசம் அதுக்குண்டான தீர்மானங்கள்ல எடுத்த வாழ்க்கைக்கு நல்லபடியாக அந்த காரியங்கள் முடிஞ்சிடும் சில முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறவா பெற்றவா மூலமாகவோ வாட்டியோ அதை பற்றி பேசி நல்ல தீர்க்கமாக முடிவெடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தனுர்ராஷ் என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சனைமைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி என்பர்களே உத்ராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் செல்வங்கள் கூடி வரக்கூடிய நாள் சில வேலைகள் பார்த்துட்டேன்னா நம்ம ஓரிரு நாட்கள் ரொம்ப தொடர்ந்து வேலை செஞ்சவா சில நேரங்களில் நிதானமாக செய்வா சில நேரங்களில் ஓய்வெடுத்து செய்வா தப்பே கிடையாது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லா காரியங்களும் பண்ண முடியும் அதனால் நம்மளை அழிச்சுட்டு நம்ம எதுவும் பண்ணிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்ப பிரியமானவா நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக பேசிவிட்டா அப்படின்னு சொன்னால் அதை பற்றியே இருக்கிறவா நிறையா பேர் இருப்பாள் ஐயோ என்னை பற்றி சொல்லிவிட்டாலே என்னை பற்றி சொல்லிவிட்டாலே கவலையே பட வேண்டாம் திருப்பியும் ஒரு சக்கரை மாதிரி தான் திருப்பியும் உங்கள் நல்லபடியாக பேசுவாள் இன்றைய தினத்தில் மகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு நிறன் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு அம்பிகை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பர்களே அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம் சதை நட்சத்திரத்தில் நான்கு பாதம் பூரட்டா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்கள் செல்வங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் ஒரு சில முடிவுகளை அப்புறம் எடுக்கலாம் இப்போ எடுக்கலாங்கிற குழப்பங்கள் இருந்தாலும் தீர்க்கமாக ஒரு விஷயத்தை யோசித்து செயல்பட்டுடுவேல் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மாலைக்கு மேலே நினச்ச காரியங்கள்லாம் வெற்றிகரமாக வந்து சேரும் தொலைபேசி மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு அந்த காரியங்களை பற்றி பேசி அதை தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி சாஸ்தா வழிபாடு சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மீனராசி என்பர்கள் பூரட்டா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் உத்திரட்டா நட்சத்திரத்தில் நான்கு பாதம் ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் திடீர் பிரயாணங்கள் இருந்துன் இருக்கும் அரசியலில் இருக்கிற முன்னேற்றம் பெரிய தலைவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பிரயாணத்தில் வெற்றி உண்டு குழந்தைகளுக்கு பரீட்சையில் எழுதின வாழ்க்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மருத்துவ ஆகணும்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு பாசிட்டிவான சைனாக இருந்துருக்கும் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நினச்ச இடத்துல வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டான வேலை வாய்ப்பு இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் சில நேரங்களில் யதார்த்தமாக பேசுகிறேன்னு சொல்லி கோவப்பட்டு பேசுகிறத கம்மி பண்ணிக்கலாம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவா சில நேரங்களில் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு பனிரெண்டு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு சில விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறையா பேர் வீட்டில் சண்டைகள் நிறையா இருந்துட்டு கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகளுக்கு ஒற்றுமை இந்த மாதிரி ஒற்றுமை கூடக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளைத்தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம் கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை சண்டை வராது இருக்கிறதுக்கும் சில பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் தான் மோகினி வித்யா பூஜைன்னு சொல்லுவோம் அந்த மோகினி வித்யா பூஜை மோகினி வித்யா பூஜை இது வந்து ஒற்றுமை கூடக்கூடியது எல்லோரும் வெத்தலை எடுத்துக்கலாம் இந்த வெற்றிலையில் குங்குமம் கொஞ்சம் வச்சுக்கணும் இந்த வெற்றிலையில் கொஞ்சம் குங்குமத்தை வச்சு விட்டு அந்த குங்குமத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு நினச்சிக்கணும் மோதிர விரல்னால் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தங்கத்தில் அந்த குங்குமத்தை குழைச்சிக்கிறது அப்படி போது மோகினி தேவி அதுக்குண்டான மந்திரங்கள் வசி மந்திரம்னு சொல்லுவார் ரொம்ப அற்புதமாக சொல்லிக்கிறது நல்லது இந்த மந்திரத்தை குங்குமத்தை வச்சு கையில் வெத்தலையை வச்சு கிழக்க பார்த்து உட்காந்து கரைச்சிட்டு இப்படியே வலதுபுறமாக சுற்றிக்கணும் ஓம் மோகினி தேவி யஜ்ரேஸ்வரீம் காம் மாலினி மம் பிரியதம் அக்கர்ஷணாக்கர்ஷண நமோ நமக மோகினி தேவியை நினச்சிண்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம் எனக்கு அது மந்திரம் தெரியாதே சார் நான் என்ன பண்ணிக்கிறது அப்போது அம்பாவை மனசில் நினச்சிட்டு ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி குங்குமத்தை வச்சுட்டு லேசாக ஜலத்தை விட்டு விட்டு இந்த கையில் வளது மோதிர விரலை சுற்றிண்டே அதை சுற்றிக்கிறது காலையில் நேரத்தை ஆறு டு ஏழுக்குள்ளே செய்யணும் அப்படி செஞ்சு அந்த குங்குமத்தில் நெத்தியில் இட்டுக்கிறது கணவருக்கு நெத்தியில் இட்டு விடுறது குழந்தைகளுக்கெல்லாம் இட்டு விடுறது விசேஷ பலன்களை கொடுக்க குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரும் இந்த மோகினி வித்யா ஜபத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டுன்னு சொல்லுவாள் இதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் குடும்ப ஒற்றுமைக்காக நம்ம பார்த்தோம் ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் சரி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் போர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா